வறுமையின் காரணமாக குடும்பத்தில் குழப்பம், மனைவியிடம் தகராறு, மனம் வெறுத்து போன படகோட்டி ஒருவன் விடியற்காலை 4 மணிக்கே ஏரிக்கரைக்கு வந்துவிட்டான். ஏரிக்கரையில் அவன் காலடியில் ஒரு மூட்டை ஒன்று தட்டுப்பட்டது. இருட்டு நேரம் என்ன மூட்டையை என்று தொட்டு தடவி பார்த்தான். மூட்டை நிறைய கூழாங்கற்கள் போல் இருந்தது. மூட்டையை தூக்கி கரையோரம் கட்டி வைத்திருந்த தன் படகில் போட்டான். அந்த மூட்டை மேல் கால்களை வைத்து கொண்டு ஏதோ யோசித்து கொண்டே மூட்டையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து நிரம்பி வழிகின்ற ஏரியில் போட்டான். தொப்பென்று விழுந்த கல்லின் சத்தம் மனதிற்கு சந்தோஷமாக இதமாக இருந்தது. காதில் புதிய ரிங்காரம் ஒலித்தது. வேலை இல்லாததால் ஒவ்வொரு கல்லாக எடுத்து தண்ணீரில் எரிந்து கொண்டே இருந்தான். உதய சூரியன் உதயமாக எங்கும் வெளிச்சம் பரவ ஆரம்பித்தது. நல்ல வெளிச்சம் வந்தபோது கையில் வைத்திருந்த கல்லை கவனித்து பார்த்தான். தூக்கி வாரி போட்டது. அவன் கையில் இருந்தது கூழாங்கல் அல்ல, விலை உயர்ந்த இரத்தினக்கல். படகோட்டி பதட்டத்தோடு மூட்டையில் கல்லை தேடினான். ஒரே ஒரு கல் கூட இல்லை. விலை உயர்ந்த ஒரு மூட்டை இரத்தினக்கற்களை ஏரியில் தண்ணீரில் வீசி விட்டோமே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதான். படகோட்டி மாதிரிதான் நாம் நம் வாழ்க்கையில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை, நல்ல வேலைகளை, நல்ல நண்பர்களை தொலைத்த பின்பு பெருமையை உணர்ந்து வருந்துகிறோம். எதிலும் நிதானம் தேவை. வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அதனுடைய பெருமையை அறிந்து கொள்ளாமலேயே நாமாகவே அழிந்து விடுகிறோம். படகோட்டியாவது கடைசி கல்லை பார்த்தாவது நாம் ஏரியில் வீசிய கற்கள் எல்லாம் இரத்தின கற்கள் தான் என்பதை அறிந்து கொண்டான். ஆனால் நாமோ அனைத்தையும் தொலைத்துவிட்டு வீதியில் நின்ற பிறகுதான் வாழ்க்கையின் அருமையை உணர்கிறோம். ஒளிந்து போன நாட்களை விட்டுவிட்டு எஞ்சிய நாட்களையாவது பயனுள்ள நாட்களாக மாற்றுவோம். தூங்குக தூங்கி செயற்பாள, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப மெல்ல செய்ய வேண்டிய செயல்களை மெல்ல செய்ய வேண்டும், விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து செய்து வாழ்வில் முன்னேறுவோம்.